நடுவானில் திடீரென்று இயங்கு நிலை இழந்த பயணிகள் விமானம், நிலைக்குத்தாக நிலத்தில் வீழ்ந்த பரிதாபம், பயணிகள் உட்பட 60 மேல் பயணித்த அனைவரும் உயிரிழப்பு, வெளியான பரபரப்பு காட்சிகள். தென்னிலங்கையில் பெட்டி வாங்கும் விளையாட்டுகள் ஆரம்பம், சுமந்திர நாமல் திடீர் சந்திப்பு, வடக்கு கிழக்கு பிரச்சனைகளை தீர்க்க தயார். நல்லூரில் கடும் பரபரப்பு, வீதி தடைகளை மீறி உள்நுழைந்த பௌத்த பிக்குகளின் வாகனம், கடும் கோபத்தில் தமிழ் மக்கள் செய்த செயல். திருக்கோணீஸ்வர ஆலயத்தின் பல 100 மதிப்புள்ள தாலி பட்டப்பகலில் திருட்டு, வைர வைடூலியங்களுடன் உயிர் தியாகங்கள் செய்து பாதுகாக்கப்பட்ட தாலிக்கு நேர்ந்த நிலை. இந்தியாவில் இருந்து வெள்ளோட்டத்திற்காக யாழ்ப்பாணத்திற்கு வந்த பயணிகள் கப்பல், தமிழர் பகுதிக்கு கிடைத்த மகிழ்ச்சி. இலங்கையில் இவ்வளவு கொடூரமான மனிதர்களா? நடுவீதியில் பரிதாபமாக உயிரிழந்த இளம் கற்பனை பெண், வெளியான காரணம். மதுபான விற்பனை வீழ்ச்சி, விலைகளை குறைக்க கலால் திணைக்களம் கடும் முயற்சி. தன்னுடன் படித்த மாணவியை சீரழித்த அதே பாடசாலையின் 22 மாணவர்கள் கைது செய்ய போலீசார் வலை வீச்சு. அடுத்த வாரத்துக்குள் புதிய அரசியல் கட்சி வெளியான அறிவிப்பு. ஹரினின் வெற்றிடத்துக்கு ஹரினின் பழைய கூட்டாளி கிருணிகா. தனிப்பட்ட லாபங்களுக்காக முன்னெடுக்கப்பட்டதே பொது வேட்பாளர், முட்டாள்தனமான முடிவு என்கின்றார் சாணக்கியன். திருகோணமலை கடற்கரையில் இறந்த நிலையில் சிவப்பு நண்டுகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பரமரவின் ஜனாதிபதி வேட்பாளர் ராமல் ராஜபக்சவுக்கும் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் இன்றைய தினம் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ராமல் ராஜபக்ச வெற்றி பெற்றால் வடக்கு கிழக்கு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக தெரிய வந்துள்ளது. வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமரவின் அரசியல் துறை உறுப்பினர் கீதாநாத் காசிலிங்கம் இதனை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்பட தயார் என ராமல் ராஜபக்ச சுமந்திரனிடம் தெரிவித்துள்ளார். அப்பகுதி மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதுடன் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் சிறந்த எதிர்காலத்தையும் பெற்றுக் கொடுக்க தாம் தயாராக இருப்பதாக ராமல் ராஜபக்ச இதன்போது தெரிவித்தார். தேர்தலில் வெற்றியடைந்தால் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள குடிமக்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் என்று உறுதி செய்யப்படும் என ராமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மாவட்டங்களை சர்வதேச வர்த்தக மையங்களாக மேம்படுத்த தான் விரும்புவதாகவும் ராமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து குறைபாடுகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடல் மேற்கொள்ள ராமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டதாக காசிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு ஆலய வீதிகளில் வாகனங்கள் உட்செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பௌத்த பிக்குகள் சிலர் வாகனத்துடன் உள்நுழைந்தமை சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவம் இடம்பெற்று வரும் நிலையில் ஆலய வீதிகளில் வாகன போக்குவரத்துகள் மட்டுப்படுத்தப்பட்டும் தடை விதிக்கப்பட்டும் காணப்படுகின்றது. இந்நிலையில் வீதி தடைகளை மீறி நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பக்கம் வரை பிக்குகளின் வாகனம் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்களின் வாகனங்களை போலீசார் திருப்பி அனுப்புகின்ற நிலையில் பிக்குகளின் வாகனத்தை உள்நுழைய அனுமதித்தமை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டுள்ளது. பல 100 வருட காலமாக சோழர் காலம் தொடக்கம் திருகோணீஸ்வர ஆலயத்திலிருந்து வந்த தாலி போர்த்துக்கேயர் காலத்தில் கோயில் உடைக்கப்பட்ட போது சைவ சமயத்தினரால் பல உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் பட்டப்பகலில் திருட்டு போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் குரல் எழுப்ப துவங்கியுள்ள நிலையில் கோயில் நிர்வாகத்தினர் இந்த விடயத்தை அமைதிப்படுத்தி பொதுமக்களை சமாதானம் செய்ய முயற்சி செய்துள்ளனர். பல 100 ரூபாய் பெறுமதியுடைய ரத்தினங்கள், வைரூரியங்கள் பதிக்கப்பட்ட 5 சவரன் தாலி, பல பூஜைகள் செய்யப்பட்டு சக்தி வாய்ந்ததாக இருந்தது என்றும் இதை எவராலும் ஈடு செய்ய முடியாதென்றும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நாகப்பட்டினம் காங்கேசந்துறை இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் எதிர்வரும் 15 உத்தேகபூர்வமாக சேவையில் ஈடுபட உள்ளது. அந்த வகையில் இந்தியா நாகப்பட்டினத்திலிருந்து சிவகங்கை பயணிகள் கப்பலானது வெள்ளோட்டத்துக்காக இன்றைய தினம் 12 மணியளவில் காங்கேசந்துறை துறைமுகத்துக்கு வருகை தந்துள்ளது. கடந்த வருடம் நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் காங்கேசந்துறைக்கும் இடையிலான ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் 15 கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. பாடந்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி காயமற்ற கற்பனை பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பாடந்துறை பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகி 45 கடந்த போதும் விதியால் சென்ற இவரும் உதவி செய்யாமையால் குறித்த இளம் கற்பனை பெண் உயிரிழந்துள்ளார். 100 வாகனங்கள் செல்லும் அந்த வீதியில் யாராவது முன்வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தால் அவரையும் குழந்தையின் உயிரையும் காப்பாற்றியிருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.
முச்சகரவண்டி திரைப்படத்துக்கு அருகில் இடம்பெற்ற இந்த விபத்தை பார்த்து பலரும் விபத்தை புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு செய்தனர். இந்த விபத்தை பலர் வாகனங்கள் நிறுத்தி பார்த்தனர். தங்களுக்கு பிரச்சனை வராதவரை அடுத்த விடயங்களை சம்பவங்களாக பார்க்கும் மக்கள் மற்றும் வாகனத்தில் ஏற்றினால் இரத்தக்கரையும் என நினைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லையா, இல்லை தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் என நினைத்து அழைத்துச் செல்லவில்லையா என என்னால் நினைத்து கூட பார்க்கவில்லை. மனிதனே, உன் மனிதாபிமானத்தை எங்கே மறைத்தாய் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். எதிர்காலத்தில் மதுபானத்தின் விலையை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கலால் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 750 மில்லிமீட்டர் மதுபான போத்தல் ஒன்றின் விலை 900 ரூபாய் தொடக்கம், 1000 ரூபாவாலும் 175 மில்லிலிட்டர் போத்தலின் விலை 200 ரூபாவாலும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் அண்மையில் கலால் ஆணையாளருக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. மதுவுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் ஸ்பிரிக்டலின் விலை குறைவடைந்துள்ளதாக கலால் ஆணையாளர் தெரிவித்தார். எனவே மதுபானத்து விலையை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இங்கு மது போட்டல்களின் விலையில் 80% மற்றும் 90% வெட் மற்றும் பிற வரிகளை உள்ளடக்கியதாக மது நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2023 வெளியான வர்த்தமானி அறிவித்தல் மதுபானம் மற்றும் மதுபானங்களின் விலையை அதிகரித்துள்ளது. விசேட மதுபான போத்தல் ஒன்றின் விலை 1000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தனமலவில பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவி ஒருவரை ஒரு வருடமாக அதே பாடசாலையில் பயிலும் 22 மாணவர்கள் தொடர்ந்து துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி தனமலவில போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார். அதன்படி சம்பவத்தில் ஈடுபட்ட 22 மாணவர்கள் மற்றும் அதற்கு துணையாக இருந்த அனைவரையும் கைது செய்வதற்கு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் உண்மைகளை மறைத்தமைக்காக அந்த பாடசாலையின் அதிபர் உட்பட அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ள பொதுஜன பெரமுனாணி அடுத்த வாரத்துக்குள் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்தார். முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் மன்றத்தின் விசேட கூட்டத்தில் மகிந்தானந்த அழுத்கமகே இதனை குறிப்பிட்டார். கரின் பெர்னாண்டோவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கமே சட்டத்துக்கு உட்பட்டது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தன்னுடைய அமைச்சுக்கு சென்ற சுற்றுலா, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம் முன்னாள் அமைச்சர் கரின் பெர்னாண்டோ ஊழியர்களுக்கு பிரியாவிடை கொடுத்துவிட்டு அமைச்சிலிருந்து வெள்ளிக்கிழமை வெளியேறினார். இந்நிலையில் ஹரினின் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்துக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை நியமிக்குமாறு வலியுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்துள்ள தமிழ் கட்சிகள் தங்களுடைய கட்சியின் சின்னங்களை அவருக்கு வழங்க மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசமாணிக்கம் சாணிக்கம் தெரிவித்தார். மேலும் தமிழ் பொது வேட்பாளரை முன்வைக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். திருகோணமலை நகரில் உள்ள கடற்கரையில் இன்று அதிகாலை முதல் லட்சக்கணக்கான சிறு சிகப்பு நிற நண்டுகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இந்த பிரதேசத்துக்கு கூடுதலான சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக திருகோணமலை நகர செயலாளர் உறுதியளித்துள்ளார். அத்துடன் சுமார் 5.6 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரையில் 3.4 கிலோமீட்டர் தூரம் வரை இவ்வாறான சிவப்பு நிற நண்டுகள் இறந்துள்ள நிலையில் கரையொதுங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரேசில் சாவ்பாலோ மாநிலத்தில் வின்ஹாடோ நகரில் சென்று கொண்டிருந்த பியாபாஸ் விமானமான 2283 என்ற விமானம் நிலை தடுமாறி கீழே விழுந்து வெடித்துள்ளது. திடீரென்று நடுவானில் நிலை தடுமாறிய விமானம் வின்ஹாடோ நகரில் உள்ள வீடுகளின் மீது தலைகளாக கவிழ்ந்து விழுந்தது. விழுந்த சில நொடிகளில் விமானத்தின் பெரும்பகுதியொன்று தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. பின்னர் அதிலிருந்து கரும்புகை வெளியேறியது. PNO வெளியிட்டுள்ள செய்தியின்படி 62 பேர் பயணித்த அந்த விமானம் செங்குத்தாக கீழே விழுந்து வெடித்து சிதறியதால் அனைவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 58 பயணிகள், 4 பணியாளர்களோடு இந்த விமானம் சாவாலோவின் சர்வதேச விமான நிலையமான குருஸ்காசை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை இவ்வாறு விபத்துக்குள்ளானது. ஆனால் விபத்துக்கான காரணம் என்னவென்று இதுவரையில் எந்த தகவலும் வெளிவரவில்லை. இந்த விபத்து குறித்து பிரேசிலின் ஜனாதிபதி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அத்துடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன. நடுவானில் திடீரென்று இயங்கு நிலை இழந்த பயணிகள் விமானம், நிலை குத்தாக நிலத்தில் வீழ்ந்த பரிதாபம், பயணிகள் உட்பட 60க்கு மேல் பயணித்த அனைவரும் உயிரிழப்பு, வெளியான பரபரப்பு காட்சிகள். தென்னிலங்கையில் பெட்டி வாங்கும் விளையாட்டுகள் ஆரம்பம், சுமந்திரன் நாமல் திடீர் சந்திப்பு, வடக்கு கிழக்கு பிரச்சனைகளை தீர்க்க தயார். நல்லூரில் கடும் பரபரப்பு, வீதி தடைகளை மீறி உள்நுழைந்த பௌத்த பிக்குகளின் வாகனம், கடும் கோபத்தில் தமிழ் மக்கள் செய்த செயல்.
திருக்கோணீஸ்வர ஆலயத்தின் பல நூறு கோடி மதிப்புள்ள தாலி பட்டப்பகலில் திருட்டு. வைர வைடூலியங்களுடன் உயிர் தியாகங்கள் செய்து பாதுகாக்கப்பட்ட தாலிக்கு நேர்ந்த நிலை. இந்தியாவில் இருந்து வெள்ளோட்டத்திற்காக யாழ்ப்பாணத்திற்கு வந்த பயணிகள் கப்பல், தமிழர் பகுதிக்கு கிடைத்த மகிழ்ச்சி. இலங்கையில் இவ்வளவு கொடூரமான மனிதர்களா? நடுவீதியில் பரிதாபமாக உயிரிழந்த இளம் கற்பனை பெண், வெளியான காரணம். மதுபான விற்பனை வீழ்ச்சி, விலைகளை குறைக்க கலால் திணைக்களம் கடும் முயற்சி. தன்னுடன் படித்த மாணவியை சீரழித்த அதே பாடசாலையின் 22 மாணவர்கள் கைது செய்ய போலீசார் வலை வீச்சு. அடுத்த வாரத்துக்குள் புதிய அரசியல் கட்சி வெளியான அறிவிப்பு. ஹரினின் வெற்றிடத்துக்கு ஹரினின் பழைய கூட்டாளி கிருணிகா. தனிப்பட்ட லாபங்களுக்காக முன்னெடுக்கப்பட்டதே பொது வேட்பாளர், முட்டாள்தனமான முடிவு என்கின்றார் சாணக்கியன். திருகோணமலை கடற்கரையில் இறந்த நிலையில் சிவப்பு நண்டுகள்.